விசிகாவுடைய இளைஞரணி நிர்வாகி கடலூரை சேர்ந்தவர், கடலூர் பக்கத்தில் தம்பிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் ஒரு டிஆர் நாயுடு மஹால் அப்படின்ற ஒரு மஹால் வந்து இருக்குது. அந்த மஹாலில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பேரை, நாயுடு அப்படிங்கிற பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளருக்கு இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இல்லைனா நாங்கள் ஒரு வாரத்தில், ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம், அந்த ஒரு வாரத்தில் நீக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம், சாதி பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது அந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இவர் யார் அவரை மிரட்டினார்? இது எழுதுக்கு மிரட்டணும் அவரை. நீ வந்து உன் பேர் சரியில்லைன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடு, காவல்துறையிலேயே மனு கொடு, இது சாதியை பேரை தூண்டக்கூடிய விதம்னு சொல்லு. எனக்கு சாதிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகளில் சொன்னார், சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சென்னை மாநகராட்சி தான் குறிப்பிட்டு சொன்னார், சாதி பேரில் இருக்கக்கூடிய எந்த சாலையும் இருக்காது, பெயர் மாற்றம் செய்யப்படும்னாரு. இன்னும் போய் பாருங்கள், அதே சாலை பேரில் தான் இருக்குது, சாதி பேரில் தான் இருக்குது, வன்னியர் தெரு இருக்குது, யாதவ தெரு இருக்குது, நாயுடு தெரு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஏன் பள்ளிக்கூடங்கள் இல்லையா? ஏன் ஊராட்சி மன்றமே மதுரான பக்கத்தில் ஜாதி பேரில் இருக்குது, பல இடங்களில் விஷயம் இருக்குது. ஏன் அதெல்லாம் மாற்ற சொல்லி போட வேண்டியது தானே? ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தை போராட்டம் பண்ணுற, ஒன்று பேரை மாற்றின்னு சொல்கிறது, ஒன்று சில்லற பார்க்கறதுக்கா இல்லை வேறு ஏதாவது பார்க்குறதுக்கான்னு தெரியல. உண்மையாகவே சில்லற பார்க்கறது தான். ஏன்னா பெரும்பாலும் விசிகா கட்சி தொண்டர்களில் இந்த மாதிரி தான் வேலையை வாங்குறாருன்னு நினைக்கிறேன் நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு தகவல் பெற உரிமை சட்டத்தில் எடுத்து வச்சுருக்கேன், தமிழ்நாடு முழுக்க இடம் ராபரி பண்ணுறது, ஆட்டையை போடுறது, பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் எதுவும் புத்தம் பொதுவாக எனக்கு வேண்டப்படாதனால சொல்லலை. எனக்கு தோழர் மீது அதிகமான பாசம் உண்டு, அவருடைய போராட்ட குணங்களை பிடிக்கும், எல்லா விஷயங்களுக்கும் எனக்கும் அவர் மேலே தனிப்பட்ட பாசம் உண்டு. ஆனால் தொண்டர்கள் செய்யக்கூடிய சில தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் எதுவும், ஏன்னா ஆக்சுவலாக நிறைய இடத்துல இந்த விசிகே தொண்டர்கள் வந்து சில்லறை பக்கத்தான் நிறைய இடத்துல இந்த போராட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. இல்லை, இந்த விஷயத்தில் வந்து சாதிய கண்ணோட்டத்தில் இந்த மஹால் இருக்குது, எல்லா மக்களும் வந்து போயிட்டு இருக்காங்க சார். அரசாங்கம் சொல்லணும்ல சார், ஏன் உங்கள் அவருடைய அணுகுமுறை தான் இங்கே தப்பாக இருக்கு. ஆமாம் சார், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு உடன்பாடு இல்லை சார். நான் குறிப்பாக சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் நான் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறேன், சரல் நேம் இருக்கக்கூடாது, யார் பெரிய அரசு ஊழியர்களுக்கு சரல் நேம் இருக்கக்கூடாது. நான் வந்து அது மோடியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற ராவாக இருந்தாலும் சரி, யாதவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு இந்த சாதின்னு தெரிஞ்சிச்சுன்னா தப்பானவன்லாம் உள்ளே வந்து நான் உன் சமுதாயம் என் சமுதாயம்னு எங்கேயாவது வழிமுறைஞ்சி உட்காந்துருவான், தவறான தப்பு செஞ்சிடும் தப்பிச்சிடுவான்னு சொல்லி நீ உச்சநீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கு தொடுக்கிறேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வரையும் நம்பர் பண்ண முடியல சார் என்னால். ஏன்னா உச்சநீதிமன்றத்திலேயே 9 நீதிபதிகள் வந்து சாதி பேரில் வச்சுருக்காங்க, எப்படி அதை நம்பர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதியை ஒழிக்கணும்னா நம்ம தான் சார் முயற்சி பண்ணணும், அரசாங்கம் தான் முயற்சி பண்ணணும். நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்திலேயே நீதிபதிகளே இப்படி இருக்கிறாங்க பேர் வச்சுக்கிட்டு, எங்கே போய் ஒழிக்கிறது? இல்லை, அதனால இந்த விவகாரத்தில் எப்படி நடவடிக்கைகள் எடுக்கணும்? இல்லை, இது வந்து நாட்டுடைய பிரச்சனை இல்லை. இது அது என்ன ஊர் சொன்னீங்க? தம்பிக்கோட்டையா? தம்பிப்பேட்டை. தம்பிப்பேட்டையினுடைய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லை, தம்பிப்பேட்டையினுடைய பிரச்சனை. அது தம்பிப்பேட்டையுடைய பிரச்சனையும் கிடையாது, அந்த தம்பியுடைய பிரச்சனை. சில்லறைய பக்கம் திரும்பவும் சொல்லுவேன், அவர் சில்லறை தம்பி, அந்த தம்பி தம்பிப்பேட்டையினுடைய தம்பி வந்து சில்லறைய பக்கத்துக்காக முயற்சி மூலமாக மிரட்டி இருக்கணும் சார். நீங்கள் பெரும்பாலும் நான் இப்போ இங்கே இல்லைங்க, இதை பார்க்கக்கூடியதாக லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த நம்ம வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒன்று பாதி பேர் என்ன காரியத்து போவான், ஈசிகே தொண்டர்கள், இல்லைன்னா உங்களை காரியத்து போவான், இல்லைன்னா ஐயா இவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி சொல்ல போகிறான். நீங்கள் பார்க்க தானே ஒரு பொதுமக்களுடைய விஷயம்ல, நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் ஈசிகே தொண்டர்கள், பெரும்பாலும் இந்த நான் இந்த தமிழ்நாடு முழுக்க அந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு.